Hello everyone, நான் உங்க பாலா. இந்த வீடியோல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா Alexa 10mg 20mg Citalopram 10mg 20mg இந்த மாத்திரையினுடைய பயன்கள் பெனிஃபிட் என்னென்ன பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னென்ன இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி இது வேலை செஞ்சு மன அழுத்தத்திலிருந்து தூக்கமின்மையிலிருந்து தேவையற்ற பயமான உணர்வுலேருந்து டென்ஷன்ல இருந்து நம்மளை எப்படி குணப்படுத்துவது என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையுடைய பயன்கள் பெனிஃபிட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் டிப்ரெஷன்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்குது. ரெண்டாவது, தூக்கம் மேலே பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதிகப்படியான கோபம் டென்ஷன் ஆவாங்க, எரிச்சல் ஆவாங்க, அவங்களுக்கு மீறி கோபம் அடிக்கடிக்கு வரும். அவங்க என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுடைய உணர்வுகளை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால அவங்களுடைய உணர்வுகள் கண்ட்ரோல் ஆகி அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலை அடைவாங்க. அதுக்கப்புறம் தேவையற்ற பயமான ஒரு மனநிலை, அவங்களை சுற்றி எந்த விதமான கெட்ட விஷயமும் நடக்காது, அவங்கள சுற்றி நல்ல விஷயம் தான் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு தேவையற்ற ஒரு பயமான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற அந்த பயத்திலிருந்து அவங்க குணமடைவாங்க. அடுத்தது, உடல் உறவு. செக்ஸ் பண்ணுறவங்க இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா, செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாத்திரை உடம்புல கரைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியான ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கொடுக்குது. செக்ஸ் பண்ணும்போது உடல் ஓவராக ஹீட் ஆகும், உங்களுக்கு டிப்ரெஷன் மன அழுத்தம் இல்லை ஏதாவது ஒரு பயமான உணர்வு இல்லை நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வராது, நீங்கள் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் மூட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு போது இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் உடல் உறவில் ஈடுபடுவீங்க. ஸோ இதுதான் இந்த மாத்திரையுடைய அடுத்த பயன். இந்த மாத்திரையை குறைஞ்சது 4 வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் மன அழுத்தத்திலிருந்து தூக்கமின்மையிலிருந்து தேவையற்ற பயமான உணர்வில் இருந்து டென்ஷன்லேருந்து கோபத்திலிருந்து உங்களுக்கு விடுபட இந்த மாத்திரை உங்களுக்கு உதவி செய்து இந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் மன அழுத்தம் என்பதே இருக்காது, நல்ல தூக்கம் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை இன்னொரு வேலையும் செய்யுது. அது என்னென்னா, உங்களுடைய மனநிலை எப்பவுமே வந்துட்டு ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வச்சுக்குது. நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டீங்கன்னா எப்பவுமே சோர்வாக காணப்படுவீங்க, ஒரு டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடும்போது நல்லா எனர்ஜியாக டெய்லியும் நீங்கள் நல்லா எனர்ஜியாக ஆரோக்கியமாக உடம்பு மட்டும் இல்லாமல் மனசும் நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் உணர்வீங்க. மற்றவங்கள விட நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் ஒரு ஹாப்பியான சந்தோஷமான ஒரு உணர்வில் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. இப்போ சொன்ன இவைகள்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ். அடுத்தது, இந்த மாத்திரை எப்படி உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யுது, எப்படி இந்த டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே போய் கரைஞ்சி மூளையில் சுரக்கக்கூடிய, அதாவது டிப்ரெஷன் ஆகும்போது டென்ஷன் ஆகும்போது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும்போது இல்லை பயமாக ஃபியரால் நம்ம பாதிக்கப்படும்போது நம்ம மூளையில் ஒரு வகையான கெமிக்கல் சுரக்கும், அந்த கெமிக்கலை சுரக்கிறத வந்து இந்த மாத்திரை தடை பண்ணுது. ஸோ அப்படி தடை பண்ணுறதுனால நம்மளுக்கு மன அழுத்தமான நிலை இல்லை தூக்கமின்மையால் கஷ்டப்படுது இல்லை டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரி எந்த விதமான ஃபீலிங்கோ உணர்வுகளோ நம்மளுக்கு ஏற்படாது. அந்த கெமிக்கல் சுரந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு மன குழப்பமோ இல்லை மன கஷ்டமோ ஏற்படும். அந்த கெமிக்கல் சுரக்கிறதை தடுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு மன அழுத்தமோ இல்லை டென்ஷனோ அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஏற்படாது. ஸோ அதனால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் இந்த மாத்திரை நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் தேவையற்ற கெமிக்கலை சுரக்கிறதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நல்ல மன ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நம்மளை வச்சுக்குது. அடுத்தது, இந்த மாத்திரையினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ். 1. குமட்டல், வாந்தி, சோர்வு, அதிகப்படியான வேர்வை, உடல் உறவின் போது செக்ஸ் பண்ணும்போது விந்து தாமதமாக வெளியேறுதல், ஆண்களினுடைய விரைப்பு தன்மையை வந்துட்டு தாமதப்படுத்துதல், இவையெல்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, டிரைவிங் பண்ணக்கூடாது. இந்த மாத்திரையை வந்துட்டு யாராவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட்,
ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணவங்க இவங்க எல்லாரும் இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடம்பு இந்த மாத்திரைக்கு ஓகேவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடணும், இல்லைன்னா இந்த மாத்திரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது இந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி 10 mg ஆர் 20 mg எது வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமோ எப்படி வேணும்னாலும் சாப்பிட்லாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த மாத்திரையை நீங்கள் என்ன நேரத்துக்கு சாப்பிட்றீங்களோ, காலையில் 1 மணி, 8 மணி என்ன நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே நேரத்துக்கு எல்லா நாளுமே நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 24 மணி நேரமும் இந்த மாத்திரை உடம்புக்குள்ளே இருந்து வேலை செய்யும். அப்படி 24 மணி நேரமும் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம், டென்ஷன், சோர்வு, தூக்கமின்மை, இல்லை பயம் ஏற்படக்கூடிய உணர்வு, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக வச்சுக்கும். அப்போ நீங்கள் 24 மணி நேரமும் நல்லா ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு தூக்கமின்மையான பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க, ஒரு 10 மணி 12 11 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக தூக்கம் வரும். உங்களுடைய மூட் அது வந்துட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுடைய மன ஆரோக்கியம் வந்து எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தூக்கம் வரும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது இல்லை தேவையற்ற டென்ஷனில் இருக்கும்போது மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கும். ஸோ ஓவரான ப்ரெஷர் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கெமிக்கலெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணுறதுனால, இந்த மாத்திரை ஸ்டாப் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க, எப்போவுமே ஹாப்பியான ஒரு மூடில் இருப்பீங்க. இதுதான் இந்த மாத்திரையுடைய ஓவரால் பயன்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்களுக்கு, அதே மாதிரி தேவையில்லாமல் பயப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மாத்திரை நேம்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மாத்திரையை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் தேவையற்ற பயத்திலேருந்து, தேவையற்ற டிப்ரெஷன்லேருந்து, மன அழுத்தத்துலேருந்து உங்களால் கண்டிப்பாக குணம் அடைய முடியும். நைட்டு போய் படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி செக்ஸ் பண்ணுறவங்களும் உடல் உறவில் ஈடுபடுறவங்க இந்த மாத்திரை சாப்பிடும்போது அவங்களோட விந்து வெளியேறுவது ரொம்ப நேரமாகும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு பயன் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.